ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன த மார்வல்ஸ் படத்தோட தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எம்சியூவில் இந்த ஃபீமேல் லீட்ஸ் பேஸ் பண்ணி வர படத்தை வந்து எம்சியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்த ஒரு படம் தான் வந்து இந்த த மார்வல்ஸ் அப்படின்ற படம். ஸோ தீபாவளி டைமாக இருக்கிறதால அப்போ அப்போ இந்த பட்டாசு சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னா அதை கண்டுக்காதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் அமைது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது உங்கள் தமிழ் எக்ஸ்பிளைன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவிலைசேஷன் ஆண்டுகிட்டு இருந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸை கேப்டன் மார்வல் அழிச்சதால கிரீ சாம்ராஜ்யத்துக்குள்ள சிவில் வார் உண்டாகுது. ஸோ அதில் வந்து அந்த கிரீ சாம்ராஜ்யத்தோட இயற்கை வளங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சி நாசமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாம்ராஜ்யத்தில் இருந்த ஹாலா அப்படின்ற கிரகத்தில் இருந்த சூரியனோட சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி இந்த சூரியன் சேர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கிரகத்தை காப்பாற்றுறதுக்கு அங்கே ஒரு புது தலைவி உண்டாகிறா. அவ பேரு டார்வின். கிரீ சாம்ராஜ்யத்தோட புராதன கதைகள் படி அங்கே இருந்த முன்னோர்கள் வந்து காப்புகளை உண்டாக்கியிருக்காங்க. மிஸ் மார்வல் கையில் போட்டிருப்பா பார்த்தீங்களா, அதே மாதிரி பல காப்புகளை உண்டாக்கி அங்கே இருந்த பல கோயில்களில் வந்து அதை ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த காப்புகள் மூலயமா பிரபஞ்சத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போர்ட்டலை உண்டாக்கி நம்மளால் போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு காப்பை டார்வின் கண்டுபிடிக்கிறா. ஸோ அந்த காப்பை வச்சு பிரபஞ்சத்தில் ஓட்டையை உண்டாக்கி ஒரு இடத்துல இருக்க இயற்கை வளத்தை தன்னோட கிரகத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து டார்வினோட பிளான். ஸோ அதை வந்து அவன் வந்து செயல்படுத்துகிறான். ஆனால் பிரபஞ்சத்தில் ரெண்டு இடத்துல வந்து ஓட்ட விழுது. அவன் அந்த காப்பை எடுத்தால அதுக்கு பக்கத்தில் ஒரு போர்ட்டலும் நம்ம பூமிக்கு பக்கத்தில் ஒரு போர்ட்டலும் உண்டாகுது. ஸோ நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்க சேபர் ஸ்டேஷனில், அதாவது நிக்ஃபியூரி இருப்பார்ல, ஸோ அந்த சேபர் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு போர்ட்டல் உண்டாகுது. ஸோ அது வந்து அந்த விஷயம் வந்து நிக்ஃபியூரிக்கு தெரிய வருது. ஸோ அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சேபர் ஸ்டேஷன்லேருந்து மோனிகாவை வந்து நம்ம நிக்ஃபியூரி அனுப்பிவிட இன்னொரு இடத்துல ஓட்ட விழுந்துச்சுல, அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கேப்டன் மார்வலை போக சொல்கிறாரு. ஸோ இந்த மிஷனில் தான் வந்து கேப்டன் மார்வலுக்கு மோனிகா நிக்ஃபியூரி கூட ஒர்க் பண்ணுறது தெரியும். ஸோ மோனிகாவுக்கு வந்து கேப்டன் மார்வல் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இருந்தாலும் பேசிக்கிட்டே வந்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அந்த போர்ட்டலை வந்து தொடுறாங்க. அப்போது இந்த பக்கம் மிஸ் மார்வல் கையில் இருந்த காப்பில் லைட் எரியுது. டக்குன்னு மூணு பேரும் இடம் மாறிடுறாங்க. அதாவது கமாலா மோனிகா இருந்த இடத்துக்கும், மோனிகா கேப்டன் மார்வல் இருந்த இடத்துக்கும், கேப்டன் மார்வல் கமாலா இருந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஸோ கமாலாவோட ரூமில் வந்து என்ன ஏன் ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துக்கிட்டே வந்து வெளியே வந்தால் கமாலா, அதாவது மிஸ் மார்வலோட ஃபேமிலி வந்து நம்ம கேப்டன் மார்வலை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அங்கேருந்து உடனே கேப்டன் மார்வல் வந்து பறக்க ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ பறந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு மூணு பேரும் பழைய இடத்துக்கே வந்துடுறாங்க. ஸோ கேப்டன் மார்வல் உடனே அந்த காப்பு இருந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஆளுங்களை அடிச்சு போட்ட அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணது டார்வின் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ டார்னாக்ஸ் கிரகத்து மேலே பறந்துக்கிட்டு இருந்த டார்வினோட இடத்துக்கு நம்ம கேப்டன் மார்வல் போக, மிஸ் மார்வல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம நிக்ஃபியூரியும் மோனிகாவும் வந்து சேபர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு லிஃப்ட் எடுத்துக்கிட்டு போகிறாங்க பூமிக்கு. இப்போது டார்னாக்ஸில் ஸ்க்ரல்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து டார்வின் உடனடியாக இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்கள், இங்கே இருக்க சுவாச காட்டுறேன், நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அவளோட ஸ்பேஷிப்பில் நம்ம கேப்டன் மார்வலும் கூஸும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அவங்களோட ஆளுங்க பார்த்துடுறாங்க. ஸோ அவங்க கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக திரும்பியும் அந்த ஸ்வாப் நடக்குது. மூணு பேரும் அவங்கவுங்க இருந்த இடத்த வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. இப்போ மோனிகா கமலாவோட வீட்டுக்கும் கேப்டன் மார்வல் அந்த லிஃப்ட்டுக்கும் கமலா வந்து அந்த ஸ்பேஷிப்புக்கும் போயிடுறாங்க. ஸோ கேப்டன் மார்வல் அடிக்க வந்த ஆளுங்க கமலாவை தாக்க வர பக்கத்தில் இருந்த கூஸ் வந்து அவங்களெல்லாம் முடிங்கிடுது. அதை பார்த்து கமலா ஷாக்காக திருப்பி இவங்களை தாக்க வந்தவங்ககிட்டருந்து இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இவ கூஸ் கூட சேர்ந்து ஒரு ஷீல்டை உண்டாக்க, ஸோ இவங்க ரெண்டு பேரும் திரும்பியும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க, அதாவது பழைய இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ கூஸ் வந்து சும்மா இல்லாமல் முழுங்கின எல்லாரையும் வந்து வெளியே விட அவள் வீட்டிலேயே வச்சு இவளை வந்து அவங்க தாக்க ட்ரை பண்ண திருப்பி அவங்க மூணு பேரும் இடத்த ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி திரும்பி 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 இடம் மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு வழியாக ஒரு பெரிய பாடுக்கு அப்புறம் இந்த பூமியில் கமாலாவும் அவன் ஃபேமிலியும் சேர்ந்து இவங்களை தாக்க வந்த ஆளுங்களை அடித்து ஓட விட்டுறாங்க. ஆனால் என்ன, இவங்க வீடு வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நிக்ஃபியூரியும் மோனிகாவும் வந்து கமலாவோட வீட்டுக்கு வராங்க. ஸோ கமலா வந்து என் சக்தியை பாருங்க அப்படின்னு சொல்லி காப்பாற்றி வைக்க காட்ட டக்குன்னு கமலாவும் கேப்டன் மார்வலும் இடம் மாறிடுறாங்க. ஸோ கேப்டன் மார்வல் இங்கே வந்துடுற கமாலா வந்து அந்த ஸ்பேஷிப்பில் கேப்டன் மார்வல் அடிக்க சுற்று போட்ட ஆளுங்ககிட்டவே மாட்டிக்கிறா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேப்டன் மார்வல் வந்து நான் உடனடியாக போகணும் அப்படின்னு சொல்லி பறந்தே அந்த ஸ்பேஷிப்புக்கு போக டக்குன்னு இந்த இடம் மாற்றம் திரும்பவும் நடக்குது. ஸோ கமாலா வந்து வானத்துலேருந்து அப்படியே கீழே விழுந்துகிட்டு இருக்க உன்னால் அவளை காப்பாற்ற முடியும் மோனிகா அப்படின்னு சொல்லி நிக்ஃபியூரி வந்து மோட்டிவேஷன் கொடுத்து அனுப்ப, என்ன தான் பறக்கிற ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணல அப்படின்னாலும் எப்படியோ தத்து பித்துன்னு நம்ம மிஸ் மார்வலை காப்பாற்றுறதுக்கு மோனிகா பறக்க திரும்பி அங்கே ஒரு போர்ட்டல் உண்டாகுது. ஸோ அந்த போர்ட்டல் வழியாக நம்ம மோனிகாவும் மிஸ் மார்வலும் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு போயிடுறாங்க. கேப்டன் மார்வல் இங்கே வந்துடுறான்.
இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டார்பன் வந்து இது வேலைக்காவது நம்ம அந்த வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவகிட்ட இருந்த காப்பு எடுத்து கையில் போட, இதை பார்க்க நம்மளது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் மார்வல் வந்து அவகிட்ட இருந்த காப்பை வந்து ஒழிச்சு வைக்கிறா. ஸோ இந்த கேப்பில் நம்ம கேப்டன் மார்வல் வந்து அந்த ஸ்பேஷிப்புக்கு பறந்தே வந்துட அந்த க்ரீ சோல்ஜர்ஸ் கிட்ட நம்மளோட மார்வல்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் டார்பன் வெளியே வந்து அவகிட்ட இருந்த காப்பு அவனோட ஆயுதத்தில் அடிக்க போர்ட்டல் உண்டாகி அங்கே இருந்த காற்று டார்னாக்ஸோட காற்று கொஞ்சம் கொஞ்சமாக ஹாலாக போயிட்டு இருக்கு. ஸோ இது வேலைக்காவது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட நம்ம கேப்டன் மார்வல் வந்து அங்கே இருந்த ஸ்க்ரல் மக்களை வந்து நீங்கள் சீக்கிரமாக அந்த இடத்த காலி பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஸ்க்ரல் மக்களும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த இடம் அடிக்கிறதுக்குள்ளே இவங்க மூணு பேரும் சேர்ந்து அங்கே இருந்த மக்களை வந்து ஸ்பேஷிப்பில் ஏற்றி அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு தற்காலிகமாக வால்கேரியோட உதவியோட நியூ ஆஸ்கார்டுக்கு அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் டார்பன் வந்து இங்கே நான் காற்றை கொண்டு வந்த மாதிரி தண்ணியையும் சூரிய ஒளியையும் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்த மக்களுக்கு வந்து வாக்கு கொடுக்க, இந்த பக்கம் டார்பனை வீழ்த்தணும் அப்படின்னா இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி மார்வல்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்க மூணு பேரும் ஒன்று சேரணும்னா இவங்களை பற்றி ஒரு ஒருத்தரும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம மோனிகாவும் நம்ம கேப்டன் மார்வலும் வந்து இப்போதைக்கு நம்ம சண்டை போட வேணாம், அதை வந்து நம்ம அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பேசி தீர்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க மூணு பேரும் இவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேப்டன் மார்வல் சொல்ல, கேப்டன் மார்வலோட உதவியோட இவங்க மூணு பேரும் அவங்கள பற்றின விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா கேப்டன் மார்வலோட சக்தியை வந்து டார்பன் அவன் கையில் போட்டிருக்க காப்பால் வந்து உறிஞ்சி காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க அடுத்து போக போகிற இடம் வந்து அலாட்னா அப்படின்ற கிரகம் அப்படின்றது தெரிய வருது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம கேப்டன் மார்வல் பூமிக்கு வந்த அப்புறம் கேப்டன் மார்வல் வந்து மரியா ராம்போவை பார்த்துருக்காங்க, அதாவது மோனிகா ராம்போவோட அம்மாவை பார்க்க, அவங்க வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மரியா வந்து மோனிகா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு மோனிகா அங்கேருந்து எந்திரிக்க கேப்டன் மார்வலும் மிஸ் மார்வலும் சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ டார்பன் அடுத்து போக போகிற அந்த அலாட்னா அப்படின்ற கிரகத்தில் 99% மேலே வந்து தண்ணியால் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவன் அந்த கிரகத்தை வந்து டார்கெட் பண்ணியிருக்கா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகத்துக்கு போகிறதுக்கு நம்ம கேப்டன் மார்வல் வந்து ரொம்ப தயங்குறா, ஏன்னா முன்னாடி நடந்த ஏதோ ஒரு விஷயத்தால் வந்து நம்ம கேப்டன் மார்வல் அந்த அலாட்னா அப்படின்ற இடத்தோட பிரின்ஸை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா. அதனால அவளுக்கு அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. பட் இருந்தாலும் எப்படியும் அந்த தயக்கத்தெல்லாம் போக வச்சுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரும் முடிவு பண்ணி அந்த விஷயத்தை வந்து நிக் ஃபியூரி கிட்ட சொல்ல, அந்த சமயத்தில் தான் நிக் ஃபியூரி வந்து நம்ம மிஸ் மார்வலோட குடும்பத்தையே வந்து சேபருக்கு கூட்டிட்டு வராரு. இந்த பக்கம் மார்வல்ஸ் மூணு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து சண்டை போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஒன்றா சேர்ந்து சண்டை போடுற அளவுக்கு சிங்க் ஆகிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க மூணு பேரும் வந்து அலாட்னா அப்படின்ற அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனதும் அங்கே இருந்த கூட்டமே வந்து பாட்டு பாடி இவங்களை வரவேற்கிறாங்க, ஏன்னா அந்த கிரகத்தில் வந்து மொழியே கிடையாது, பாட்டு தான் அவங்களோட மொழி. ஸோ எதை சொல்கிறதா இருந்தாலும் அவங்க பாட்டு மூலியமாக தான் சொல்லுவாங்க. அங்கேருந்து அந்த கிங்குக்கு மட்டும்தான், அதாவது நம்ம கேப்டன் மார்வலோட ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் வந்து மொழி பேச தெரியும். ஸோ அதனால் வந்து அங்கேருந்து எல்லாருமே வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இவங்களை வந்து வரவேற்க, இந்த பக்கம் சேபர் ஸ்டேஷனில் திடீர்னு பவர் ஃப்ளக்சுவேஷன் ஏற்பட்டதால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் பார்த்துக்கிறவங்க வந்து போயிட்டு அந்த மெயின் போர்டை செக் பண்ண, அந்த இடத்துல ஒரு முட்டை இருக்கிறத பார்க்குறாங்க. அதை எடுத்து நம்ம நிக் ஃபியூரி கிட்ட கொடுத்து இது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் என்னென்னமோ யோசிச்சு பார்க்குறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியல. ஸோ இந்த பக்கம் டான்ஸ்லாம் ஆடி முடிச்ச அப்புறம் நம்ம கேப்டன் மார்வல் அந்த கிங்கு கிட்ட டார்பன் வந்துகிட்டு இருக்கா அவளோட படைகளோட அப்படின்னு சொல்ல, அந்த கிங்கும் அவன் படைகளை திரட்டி போருக்கு ரெடி ஆகிறான். ஸோ டார்பன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வர அந்த இடத்துல வந்து ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பயங்கரமாக வந்து நம்ம மார்வல்ஸை டார்பன் போட்டு அடிச்சு நவுத்துறா, நம்ம மார்வல்ஸால வந்து அந்த இடத்துல தாக்கே பிடிக்க முடியல. இது பார்த்தாது அப்படின்னு சொல்லி அந்த க்ரீ சோல்ஜர்ஸ் வர இந்த மார்வல்ஸை போட்டு அடிக்கிறாங்களா. ஸோ இவங்க உடனே அங்கே டார்பனோட ஒரு ஸ்பேஷிப்பில் ஏறி அங்கேருந்து அதை எடுத்துட்டு அங்கே தப்பிச்சுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் டார்பன் அவள் காப்பை எடுத்து ஆயுதத்தில் அடிக்க திரும்பி போர்ட்டல் உண்டாகி அந்த இடத்தோட தண்ணியெல்லாம் வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் டார்பன் நம்ம மிஸ் மார்வல் கையில் இருந்த காப்பை வேற பார்த்துடுறா. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி மிஸ் மார்வல் திரும்பி ஒரு போர்ட்டலை உண்டாக்கி அந்த ஸ்பேஷிப்பை வேற ஒரு கிரகத்தில் லேண்ட் பண்ண, நம்ம கேப்டன் மார்வலால் அலாட்னாவை அவளால் காப்பாற்ற முடியல அப்படின்ற குற்ற உணர்ச்சியை சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அலாட்னா அழிஞ்சதுக்கு அவள் தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மோனிகா கிட்ட நான் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸை அழித்து க்ரீயை காப்பாற்றுறதா நினச்சி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இது எல்லாத்தையும் நான் சரிப்படுத்திட்டு தான் உன பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக சொல்ல, மோனிகாவும் வந்து அவளை வந்து மன்னிச்சு விட்டுறான். அடுத்து டார்பன் எங்கே போக போகிறாளோ அப்படின்னு சொல்லி மிஸ் மார்வல் குழப்பமாக கேட்க, எனக்கு ரொம்ப நெருக்கமான இடத்துக்கு தான் டார்பன் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேப்டன் மார்வல் சொல்லிவிட்டு, என்னோடய கணிப்பு மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி நிறுத்த,
கேப்டன் மார்வல் நினச்சா மாதிரியே அவள் நம்மளோட சோலார் சிஸ்டமில் இருக்க நம்ம சூரியன்லேருந்து சக்தி எடுக்க தான் வந்து வந்திருக்கா. ஸோ இங்கே டார்பென் நம்ம சூரியனோட சக்தியை வந்து போர்ட்டல் மூலயமா உறிஞ்சிக்கிட்டு இருக்க, இங்கேருந்து சேபர் ஸ்டேஷனில் வந்து அந்த சோலார் ஃப்ளார்ஸ்னால வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன் ஏற்படுது. ஸோ இங்கே இருக்க எல்லாரையும் உடனடியே இடம் மாற்ற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து எமர்ஜென்சி பாட் இல்லை அப்படின்றதால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிக்ஃபியூரி வந்து முயற்சிக்கிட்டு இருக்க, ஒரே இடத்துல நிறைய முட்டைகள் இருக்கிறத பார்க்குறாரு. அது எல்லாமே இங்கே கூஸோட முட்டைங்க. ஸோ அது உடஞ்சி உள்ளேருந்து நிறைய பூனை குட்டிங்க வெளியே வர நம்ம கமலாவோட ஃபேமிலிக்கு ஒரு ஐடியா வருது. இந்த பூனைகளை வச்சு இங்கே இருந்தால் எல்லாரையும் வந்து முழுங்க வச்சுட்டு ஒரே ஒரு சேஃப்டி பாட்டுக்குள்ளே எல்லாரையும் போட்டுட்டு நம்ம உடனடியாக பூமிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்க நிக் ஃபியூரிக்கும் இது சரின்னு படுது. ஸோ அவங்களோட உதவியோட அந்த பூனைங்க வந்து எல்லாரையும் வந்து முழுங்கி ஒரே ஒரு அந்த பாட்டுக்குள்ளே ஏறி இவங்க எல்லாம் வந்து அங்கேருந்து எஜெக்ட் ஆகி பூமிக்கு வந்து விழுறாங்க. ஸோ பூமிக்கு வந்ததும் அந்த பூனைங்க வந்து எல்லாரும் வெளியே கக்கிடுது. இந்த பக்கம் நம்ம சூரியனோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக உரியப்பட்டுக்கிட்டு இருக்கு, பூமி கொஞ்சம் கொஞ்சமாக இருள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு வந்து நம்ம மார்வெல்ஸ் டார்பென் கிட்ட தயவு செய்து எல்லாத்தையும் நிறுத்து நம்ம வேறு வழியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல டார்பென் கேட்குற மாதிரி தெரியல, இவங்கள தாக்க ஆரம்பிக்கிறா. பட் இந்த சமயம் இவங்க மூணு பேரும் ஓரளவுக்கு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதால இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சண்டை போடுறாங்க. டார்பெனும் ஓரளவுக்கு நல்லாவே சமாளிக்கிறாங்க. ஆனால் டார்பென் வந்து இவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஹாலை அழிஞ்சு தான் போகும் அப்படின்னு சொல்ல, அப்போ மோனிக்காக ஒரு யோசனை ஒன்று வருது. நம்ம கேப்டன் மார்வலோட சக்தி மூலமா ஹாலாவோட சூரியனுக்கு நம்ம சக்தியை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சூரியனுக்கு திரும்பி உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்ல, கேப்டன் மார்வலும் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டார்பென் கிட்ட சொல்ல, டார்பென் சமாதானம் ஆகிற மாதிரி நடித்து திருப்பி இவங்களை தாக்கி கமலா கையில் இருந்த இன்னொரு காப்பியும் வந்து இவ எடுத்துக்கிறா. ஸோ ரெண்டு காப்பியும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஹாலாவை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு காப்போட சக்தியும் யூஸ் பண்ணேன். ஒரு பெரிய போர்ட்டலை உண்டாக்குறேன் அப்படின்ற பேர் வழியில் வானத்தில் விழுந்த அந்த கிராக் மூலயமா இன்னொரு பிரபஞ்சமே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சக்தியை தாங்க முடியாமல் டார்பென் கருகி அங்கே இறந்துடுறா. ஸோ அந்த ரெண்டு காப்பும் வந்து இப்போ கமலா கையில் கிடச்சிருச்சு. உடனடியாக நம்ம அந்த கிராக்கை வந்து அடைச்சாகணும் அப்படின்னு சொல்ல மோனிகா, நம்ம மூணு பேரும் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல, கேப்டன் மார்வலும் மிஸ் மார்வலும் அவங்களோட சக்தியை மோனிகாவுக்கு தர மோனிகா பிரபஞ்சத்தோட இன்னொரு பக்கம் போயிட்டு அவளோட மொத்த சக்தியை யூஸ் பண்ணி அந்த கிராக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டு இருக்க, அவள் அந்த பிரபஞ்சத்துக்கு இன்னொரு பக்கம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்றதால அவளை எப்படியாவது இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் மார்வல் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் நம்ம கேப்டன் மார்வலால் அதை பண்ண முடியல. மோனிகா அந்த கிராக்கை மூடிடுறா. ஸோ மோனிகா பண்ண தியாகத்தை கமலா பூமிக்கு வந்து நிக்கிட்டையும் உங்கள் ஃபேமிலிக்கிட்டையும் சொல்ல, கேப்டன் மார்வல் கொடுத்த வாக்குக்காக ஹாலாகிரகத்துக்கு போய் அவளோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த சூரியனுக்கு உயிர் கொடுக்க பல வருஷமாக இருண்டு கிடந்த ஹாலா உயிர்ப்பிக்குது. கமலா ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதா என்ன அப்படின்னு சொல்லி முதல் முறையாக புரிஞ்சுக்கிறா. அதனால் நம்ம ஹாக்காய் கூட இருந்த கேட்டையும் ஆண்ட்மேனோட பொண்ணையும் பார்த்து நம்ம இன்னொரு ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை உருவாக்கலாமா அப்படின்னு சொல்ல அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேபர் ஸ்டேஷனையும் கடைசியாக ரெடி பண்ணுறாங்க. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீனில் மரியா இன்னொரு பிரபஞ்சத்துக்கு போனால அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் கண்முழிக்கிறா. கண்முழிச்சு பார்த்தா அவள் பக்கத்துலேயே அவளோட அம்மா இருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட, அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அவங்க நடந்து போக, ஆமாம் நீங்கள் யார் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்மேனில் ஒரு பீஸ்ட் வருவார்ல அவர் வந்து கேட்குறாரு. ஸோ இப்போ இவங்க இருக்கிறது எக்ஸ்மேனோட யூனிவர்ஸ். அங்கே மரியா ராம்போ தான் வந்து கேப்டன் மார்வலாக இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எம்சியு எக்ஸ்மேனோட யூனிவர்ஸை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் எம்சியுவும் எக்ஸ்மேன் யூனிவர்ஸும் ஒன்றா சேர்றதை வந்து விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.